ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். காலபைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன். இப்ப பொதுவாகவே எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி இருக்கும், நான் ஏன் பிறந்தேன், நான் பிறந்ததுக்கான அர்த்தம் என்ன, இப்படி பல கேள்விகள். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் இல்ல, நமக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்னடா வாழ்க்கை இது, பிஸியாவே போகுது, காலையில எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், திருப்பி சி வீட்டுக்கு வரோம், சோறு திங்குறோம், படுக்கிறோம், எந்திரிக்கிறோம்னு இப்படியே போகுது. இதுக்கு இடையில இன்னொரு கேள்வியும் வருது அடிக்கடிக்கு, அட்லீஸ்ட் இந்த பிறவியாவது நம்ம கடைசி பிறவியா இருக்குமா, இல்ல திரும்பி திரும்பி போறத நம்ம இந்த பூமியில வந்து கஷ்டப்பட போறோமான்றது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அந்த 12 பாக்ஸ கொடுத்துருக்கிறாரு நமக்கு. எந்த 12 பாக்ஸ? ஜோசியம், உங்களுடைய ஜாதகம். அது உங்ககிட்ட ஏற்கனவே இருக்குன்னா அதை கையில எடுத்துக்கங்க. இதுக்கு ஒரு ஜோசியர்கிட்டலாம் நீங்க போவே வேண்டாம், அந்த பாக்ஸ் இருந்தா போதும். அதுல லான்னு போட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு கோட்டை கீச்சு விட்டுருப்பாங்க ஒரு பாக்ஸ்ல. அதுல இருந்து கீழே, அதாவது இப்படி சுத்தி வர்றதுல கிளாக்வைஸ் போயிட்டு அந்த லான்றதுக்கு கீழே இருக்கிற பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஐயா, அதுல எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு மறுபிறவி உண்டு. சரிங்க ஐயா, அதுல எனக்கு இந்த கேதுன்ற ஒருத்தர் போட்டு வச்சிருக்காங்க ஐயா, அப்படின்றீங்களா? இதுதான் உங்களுக்கு கடைசி பிறவி, ஹாப்பியா இருந்துருங்க. இந்த பிறவிக்கு அப்புறமா இனி உங்களுக்கு பிறவி கிடையாது, அதை காட்டுறதுதான் கேது. இந்த ஜோசியத்துல பாத்தீங்கன்னா எல்லா கிரகத்தை விடவும் பிரம்மாண்டமானவர் யாருன்னு கேட்டா கேதுவே. 1000 சூரியனுக்கு சமமானவர் கேது பகவானே. இப்ப என்ன பண்ணுவாருன்னா, இந்த ராகு கேது இவங்க ரெண்டு பேரும் தலையும் வாழும் அப்படின்றாங்க. இந்த ராகு இருக்கிற இடத்த பிரம்மாண்டப்படுத்தி விட்டுருவார். எப்படி? சின்னதா வீடு கட்டலாம் ஆரம்பிக்கிறவங்கள கூட பெருசா போய் கட்டுறதுக்கு கடனை வாங்கி அதை இறக்கி விட்டுருவார். இப்ப கேது என்ன பண்ணுவாரு, எவ்வளோ பெரிய வீடு வாசல் இருந்து எது இருந்து நான் போறேன் சன்னியாசியான்னு ஆக்கி விடுறவர் தான் கேது. இப்ப 12ன்றது என்னத்தை காட்டுது இந்த ஜாதகத்துல? இந்த 12 மேஜிக் பாக்ஸ்ல 12ஆம் இடம், அதாவது லக்னத்துக்கு 12ஆம் இடம் என்ன காட்டுது? அயன சயன சுக போகம் எல்லாத்தையும் காட்டுது. வெளிநாட்டு வாழ்க்கை, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எவன் பரதேசம் போய் பிழைப்பானா, உள்நாட்டுல பிழைக்க வழி இல்லாதவன் பிழைச்சான். அதனால ஜாதகத்தை எழுதி வச்ச காலத்துல 12ஆம் இடத்த பரதேசின்னு எழுதி வச்சுட்டான். ஆனா இப்ப ஃபாரின்ல போய் வாழ்றவனா பரதேசி? ஃபாரின்ல போய் வாழ்றவன் தான் நம்மளுக்கே அனுப்பி விடுறான், இந்த பரதேசிக்கு அனுப்புறான்டான்ற மாதிரி. இப்ப பாத்துக்கங்க, அங்க கேதுவை கொண்டு போய் உட்காத்தி வச்சாங்க. எதுக்கு, எதை குறிக்கினாங்க? அயன சயனம், அதாவது சாப்பிட்டு நல்லா சயனம் பண்றது, படுக்க சுகம் ஏதும் கிடையாதுடி, இந்த பிறவியோட உனக்கு முடிஞ்சிருச்சுன்னு. அப்போ நம்ம என்ன இதுல இருந்து உணர்றோம்னா, பல நாளா பல பிறவியா செஞ்ச எல்லா கர்மாவையும் நான் முடிச்சிட்டேன், இந்த பிறவியே எனக்கு விமோச்சனம். எது நமக்கு நிரந்தர நித்திய வீடு? அந்த பெருமாள் பாதத்துக்கு போறதோ இல்ல அந்த சிவன் அடி போய் சேருவதோ தான், கரெக்டா? இது நம்ம கொஞ்ச நாளைக்கு நம்மள இங்க வந்து விளையாட விட்டு வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருக்காங்க. அப்ப கேது இருக்கிறவன் எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டான்? அவன் இதோட முடிச்சுட்டான், நான் ஃபெயில் ஆன சப்ஜெக்ட் எல்லாம் எழுதி கிளியர் பண்ணிட்டேன்ப்பா, இதுக்கு மேல எனக்கு சப்ஜெக்டே கிடையாது எழுதுறதுக்கு கிளியர் பண்றதுக்கு, இந்தோட முடிச்சுக்கிட்டு தான் நடைய கட்டுறேன் பாரப்பான்னு கடவுள் அடி போய் சேர்றது தான் இப்ப அவனோட ஒரே ஒர்க்கு குறிக்கோள். அப்ப இப்ப என்ன செய்யணும்? இனிமே வந்து எந்த அரியர்ஸ் இருக்கா இல்லையான்னு பாக்க தேவையில்ல, ஆனா இப்ப வந்த பிறவில பெருசா எதையாவது ஓட்டையை போட்டு அரியரை வச்சுட்டு போயிடப்படாது பாருங்க. அதனால நல்லதையே செய்வோம், நல்லதையே செஞ்சு ஆன்மீக வழி பயணத்தை தேடுவோம், பிறருக்கு நல்லதை எடுத்து சொல்லுவோம், தான தர்மங்கள் செய்வோம். ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் உனக்கு இங்க அட்டண்டன்ஸ் கிடையாதுப்பா, பேரை அட்டண்டன்ஸ்ல இருந்தே தூக்கிடுவாங்க இங்க. அதனால நம்ம இதெல்லாம் செய்யறத மட்டும் யோசிப்போம். சரிங்க ஐயா, கேது கூட இன்னொருத்தரும் தான் இருக்கிறாரு அந்த பாக்ஸ்ல, இப்ப என்ன ஆகும்? ஓகே ஐயா, கேதுவோட இப்ப சூரியன் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்குவோம், தலை தலை சம்பந்தப்பட்ட ஒரு நோய் வரும். அப்ப நம்ம அதுக்கு கவனமா இருந்துக்கணும். அது நீங்க தனிப்பட்ட ஜாதகத்தை உங்க ஜோசியர்கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னா தெல தெளிவா உங்களுக்கான பரிகாரத்தையும் சொல்லிடுவாரு. ஒரு கண்ணுல கண்ணாடி பெருசா போடக்கூடியதோ, கண் ஆப்ரேஷனோ, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வயதான காலத்துல, இல்ல கேது தசை நடத்துறாருன்னா வரக்கூடும். சரி, அங்க சந்திரன் கேது இருக்காங்க, அம்மாவை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும் உங்க தாயார். அதே போல உங்களுக்கு வயசாயிருக்கு, கேது தசை நடக்குது, இல்ல இளமையிலே கேது தசை நடக்குது அப்படின்னாக்க சந்திரன் வந்து மனக்காரகன், ஒரு மனக்குழப்பம், படுத்தா தூக்கமே வரல, 10 பிரச்சனை போத்திக்குது, போர்வைய போத்தணும்னோ இல்லையோ 10 பிரச்சனை போத்திக்குது என்ன. இப்படி கேது சந்திரன் காம்பினேஷன் 12 இருக்கும் போது கொடுத்துருவாரு. அதுக்கும் உங்க ஜோசியரை பாருங்க, அவர் இதுக்கு மாத்திரை மருந்து கொடுத்துருவாரு கண்டிப்பா. அதே மாதிரி இந்த சூரிய சந்திரன் அல்லாது இல்லைங்க புதனு,
இந்த குரு, இந்த சுக்கரன் இந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்கன்னா இவங்க எல்லாம் எந்த மாதிரி கொடுப்பாங்க? புதன் கேது இருக்காருன்னு வச்சுக்குவோமே, உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் வந்து ரெண்டு மைண்டா ஆசிலேட்டரா இருக்கும். ஏன்னா புதன் வந்து ஒரு அழிகிரகம், கூட சேர்ந்தவங்க வந்து அதை எடுத்துப்பாங்க. வேற இந்த கேது ராகுவும் கூட சேர்ந்த இடம், உக்காந்த இடம், எல்லா காரகத்துவத்தையும் அவங்களே புடுங்கிட்டு நானே அந்த பிரின்சிபலா கரஸ்பாண்ட் வேலையை சேர்த்து பாக்குறேன்ருவாங்க. டீச்சருக்கு வேலையே இல்லைன்ற மாதிரி இவன் புதன் அங்க போனாருன்னா என்ன ஆகும்? கன்ஃபியூஷன், எதுக்கு எடுத்தாலும் கன்ஃபியூஷன், மைண்டு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. இதே வந்து சுக்கரன் அங்க உட்காந்துட்டார்னா என்ன பண்ண போறாரு? கேதுவோட சேர்ந்து எதை எடுத்தாலும் நமக்கு ஒரு புதையல் கிடைக்குமா? நமக்கு இப்ப இருக்கிறது கையில வந்து ஒரு பென்சில் தான்ப்பா, ஆனா இங்க ஆசை என்னன்னு கேட்டாக்க வந்து பாத்தீங்கன்னா ரெனால்ட்ஸ் பேனா வரைக்கும் போய் நம்ம வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதிட்டு வந்துடலாமான்னு வந்துடும். என்ன என் ஆசை இருக்கு, தாசில் பண்ண அதிர்ஷ்டம் இருக்கு, மாடு மேக்கன்ற மாதிரி ஆகி போயிடும். கற்பனை குதிரைய ஓட்டி சுக்கரன் வந்து இங்க கற்பனைய தூண்ட, கேது அது தடுக்க அப்படின்னு பெருசா பிளான் போட்டு பிசினஸ்ல இறங்கலாமான்னு யோசிக்க அதுல தடை வரும். இந்த சுக்கரன் கேது காம்பினேஷன் அது எங்க இருக்காங்கன்றது அடுத்த பிரச்சனை, அது அப்புறம் பேசலாம். அதை பேச போனா பேசிக்கிட்டே போக வேண்டிய ஆகி போயிடும். அடுத்தது செவ்வாய் இருக்காரு, என்ன நடக்கும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கேது தசையே நடத்துறாருன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த சுகர் வந்து டயாலிசிஸ் அதாவது மொத்த ரத்தத்தையும் வெளில எடுத்து சுத்திகரிச்சு பண்றது, இந்த பிளட் கேன்சர் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் தடுத்துக்க ஐயா நம் முன்னோர்கள் நல்லாவே பரிகாரங்கள் தான தர்ம மூலியமா சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ரத்த தானம் கொடுக்கறது இல்லைன்னா வேற ஒருத்தங்களுக்கு பிளட் பேங்க்ல போய் நீங்களா வந்து பிளட் பேங்க்ல போய் டொனேட் பண்ணிட்டு வந்துடுறது, நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. உங்க சுயஜாதகத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 12 பாக்ஸை பாருங்க. 12 காம்பினேஷனோட இருந்தாலும் சரி, இல்ல டாமினேஷனா வெறும் கேது மட்டும் இருந்தாருனாலும் சரி, அதுக்கான விளக்கத்தை நான் இங்க தெளிவா கொடுத்துட்டேன். பொதுவாகவே எல்லாத்தையும் சுருக்கிறவர் தான் கேது. அதனால தயவு கூர்ந்து நன்மையை செய்யுங்க, நிறைய தான தர்மம் செய்யுங்க. டவுட் இருக்கா கேது தசை நடத்துறாரா? கட்டாயம் உங்களுடைய ஜோதிடரை, உங்க குடும்ப ஜோதிடராக இருந்தாலும் சரி, பார்த்து பரிகாரத்தை கேட்டு செஞ்சு பயனளித்துக் கொள்வீர்களாக கேட்டுக்கொள்கிறோம். இது வரைக்கும் கடைசி பிறவியா அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இது இல்லாதவங்க எல்லாருக்கும் மறுபிறவியா அப்படின்னு நீங்க கேட்பீங்க, அடுத்த கேள்வி அதான் கேட்பீங்க கண்டிப்பா. ஆமாங்க ஐயா, ஜோசியத்துல இப்படித்தான் சொல்லியிருக்கு, 12 கேது அமர பெற்றா மட்டும்தான் மறுபிறவி கிடையாது, இது மோட்ச பிறவின்னு. அப்ப 12 கேது இருக்கிறவங்க எல்லாமே மோட்சத்துக்கு போயிருவாங்களா? அதுக்கும் ஒரு விடையை சொல்லிட்டேன். இப்ப கடைசியா பரீட்சையில உட்கார வச்சிருக்காரு இல்லையா, அந்த பரீட்சையும் தான தர்மம் செஞ்சு நல்லதே செஞ்சு நல்லதே நினைச்சு அந்த கடவுளையே இறை வழிபாடோட இருந்தோமானா நிச்சயமா மோட்சம். இல்ல இது கையில கிடைச்சிச்சு டிக்கெட்டு, பிளைட் டிக்கெட் விசாவோட இருக்கு, ஒரு 10 கர்மாவை செய்யட்டுமானா அப்படியே என்ன பண்ணுவாரு, புடிச்சு நரகத்துல கடவுள் தள்ளி விட்டுருவாராம். அங்கன்னு திருப்பி மறுபிறவி கிடையாது. மோட்சத்துக்கு போனாலும் மறுபிறவி கிடையாது, நரகத்துக்கு போனாலும் மறுபிறவி கிடையாது. இத நல்லா மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க பயணம் பண்ணா நிச்சயமா சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை பயணம் அமையும். இதுவரையில் நாம் 12 இடத்தில் என்ன கிரகங்கள் இருந்தால் எந்த பிறவி நாம் இருக்கிறோம், இந்த பிறவியில் என்ன நடக்கும் நடக்காது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். மீண்டும் ஒரு காணொலியில், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.